நமது சேனலை பார்க்கும் அனைத்து தமிழ் நல்லுள்ளங்களுக்கும் எமது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ சம்மந்தமான ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மற்றவங்க இந்த வீடியோவை பார்க்க வேண்டியதில்லை, ஸ்கிப் பண்ணிட்டு வேறு வீடியோக்கு போயிடுங்க. வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி ஒரு ஸ்டுடியோவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட ஃபோட்டோ எடுக்கிறவங்க எல்லாருக்குமே நம்ம சீரியல் நம்பர் தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வரோம். இந்த சீரியல் நம்பர் மெயின்டைன் பண்ணிட்டு வர்றது நம்மளுக்கு சரியா தப்பா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சீரியல் நம்பர் பார்த்துட்டு வர்றது ஒரு வகையில் தப்பான ஒரு இதுதான். ஏன் அப்படின்னு சொன்னால் ஒருத்தவங்களுக்கு நம்ம கவரில் சீரியல் நம்பர் எழுதி கொடுப்போம், ஆனால் அந்த சீரியல் நம்பர் அவங்க எவ்வளோ காலத்துக்கு வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த சீரியல் நம்பர் வந்து பழங்காலத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஃபிலிமில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபிலிமில் யூஸ் பண்ணுறதுனால அவங்க ஃபிலிம் வந்து அந்த சீரியல் நம்பரை என்ட்ரி பண்ணி வைப்பாங்க, அதன் பிறகு கரெக்டாக எடுத்துருவேன். இன்றைக்கி அப்படி கிடையாது, எல்லாமே டிஜிட்டல் வேர்ல்டு மாறின பிற்பாடு நம்ம டிஜிட்டலில் தான் நம்பர் வேணும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இந்த டிஜிட்டலில் நம்ம இயர் வைஸாக என்ட்ரி பண்ணுறோம், மந்த் வைஸாக நம்ம என்ட்ரி பண்ணுறோம், அடுத்தது டேட் வைஸாக, அதுக்கும் பிற்பாடு சீரியல் நம்பர் கொடுக்குறோம். இந்த சீரியல் நம்பர் அந்த கவரை தொலைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் மீண்டும் வந்து நம்ம எடுத்து கொடுக்க முடியாது. நாமளே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஃபேஸ் வைஸாக தேடணும், இல்லைனா பல வைஸாக தேடணும். இது எப்படி தேடலாம் அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி சொல்ல போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலாம், என்ன செய்யலாம், அதுக்கான என்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். பொதுவாக இன்றைக்கி ஸ்டுடியோவில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இயர் வைஸாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வைப்பாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு இயருக்கும் மந்த் வைஸாகவும் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வைப்பாங்க. நம்ம கஸ்டமர் நம்மள்கிட்ட எடுக்கிற ஃபோட்டோவை இந்த மந்த் வைஸுக்குள்ளே, இந்த மந்த் வைஸாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற ஃபோல்டருக்குள்ளே தான் சீரியல் நம்பர் வைஸாக சேவ் பண்ணி வைக்கிறாங்க. இதுதான் இன்றைக்கி 90% ஆஃப் த ஸ்டுடியோவில் வந்து இன்றைக்கி நடக்குது. இப்படி நாம் சீரியல் நம்பர் வழியாக சேமித்து வைக்கிறது நம்ம ஸ்டுடியோவுக்கு இது கரெக்டான வழியா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஃபிலிம் காலத்தில் எடுத்து வச்சுருப்பாங்க, ஃபிலிம் காலத்தில் சீரியல் நம்பர் பிரகாரம் எழுதி அந்த ஃபிலிமை வந்து பத்திரம் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ சீரியல் நம்பர் பிரகாரம் எடுக்கக்குள்ளே அது ஈஸியாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி கம்ப்யூட்டருக்குள்ள நம்ம டிஜிட்டல் முறையில் சேமித்து வைக்கிறோம். இந்த சேமித்து வைக்கிற அனைத்து ஃபோட்டோவுக்குமே வந்து ஒரு சீரியல் நம்பர் கொடுத்துட்டே வரோம். இந்த சீரியல் நம்பரை நம்ம கஸ்டமருக்கும் அவங்க வச்சிருக்க கவர் மேலே எழுதி கொடுக்குறோம். ஆனால் இதை வந்து எல்லோரும் பத்திரமாக வச்சுருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸ்டுடியோவில் இதுக்கு ஒரு மாற்று முறையை நம்ம செய்யலாம். இன்றைக்கி எல்லாத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் செல் நம்பர் யூஸ் பண்ணுறாங்க. அனைத்து வீட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா செல் நம்பர் யூஸ் பண்ணாதவங்க இன்றைக்கி இருக்கவே முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நம்ம அவங்களுடைய சீரியல் நம்பருக்கு பதிலாக அவங்களுடைய மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம திரும்பி தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். வருடத்திற்கு ஒரு ஃபோல்டரை நம்ம நேம் கொடுக்குறோம், அதேமாரியே வந்து மந்த் ஃபோல்டரும் கொடுக்குறோம். இந்த மந்த் ஃபோல்டரில் கஸ்டமருடைய மொபைல் நம்பரை அவங்களுடைய ஃபோட்டோவுக்கு ஃபைல் நேமாக சேவ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஃபைல் நேம் வந்து நம்ம எப்பயாவது நம்மளுக்கு மீண்டும் தேவை அப்படின்னா மை கம்ப்யூட்டரில் எக்ஸ்ப்ளோரில் போயிட்டு நீங்கள் அந்த சர்ச் பாக்ஸில் போயிட்டு அவங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உடனடியாக அந்த ஃபோட்டோ சர்ச் கொடுத்தீங்கன்னா அடுத்த செகண்டே பாருங்கள் வந்துடும். இதுமாரி நம்ம அவங்கள வந்து ரொம்ப சிரமப்பட்டு தேடி கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. ஒரு செகண்டில் எந்த வருஷத்தில் எந்த ஃபோல்டரில் இருந்தாலும் அது தேடி கண்டுபிடிச்சிடும். இந்த முறையை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம ஸ்டுடியோ வர்ற கஸ்டமர் யாருக்குமே வந்து சீரியல் நம்பர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க மொபைல் நம்பரில் நம்ம என்ட்ரி பண்ணி வச்சிருந்தாலும் உடனடியாக அவங்களுக்கு கொடுத்துடலாம். அதேமாரி ஒவ்வொரு கஸ்டமரும் அவங்களுடைய சீரியல் நம்பருக்குரிய அந்த கவரை ரொம்ப பத்திரப்படுத்தி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் இன்றைக்கி அந்த மொபைல் நம்பரை மறக்க மாட்டாங்க. வாங்க நண்பர்களே, இனிமேலுக்கு நம்ம இந்தமாரி ஒரு சீரியல் நம்பரை சேவ் பண்ணி வச்சு கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஆனால் இவங்க உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்துட்டு நம்ம ஈஸியாக தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ரீப்ரிண்ட்டு உடனடியாக கொடுத்துடலாம். நமது சேனலை பார்த்தமைக்கு மிக்க நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.